அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சோலையில் அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன், வாசிப்பது தேவி. பாகம் ஒன்று, புதுவெள்ளம். அத்தியாயம் 36. ஞாபகம் இருக்கிறதா? லதா மண்டபத்தின் தோட்ட வாசலண்டை வந்து நின்று நந்தினி 3 தடவை கையை தட்டினாள். அப்போது அவள் முகத்தில் படிந்திருந்தது பயத்தின் ரேகையா அல்லது மரங்களின் இரண்டு நிழலா என்று சொல்ல முடியாது. தோட்டத்தில் சிறிது தூரம் வரையில் பெரிய பெரிய அடிமரங்களும் அவற்றை சுற்றி கொண்டிருந்த கொடிகளும் தெரிந்தன. அப்பால் ஒரே இருட்டு பிழம்பாயிருந்தது. இருளை கீறிக்கொண்டு கொடிகளை விலக்கிக் கொண்டு மரம் ஒன்றின் பின்னால் இருந்த மந்திரவாதி வெளியே வந்தான். நந்தினி தன்னுடைய புஷ்ப மஞ்சத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அவள் அழகிய முகத்தில் இப்போது அமைதி குடிகொண்டிருந்தது. மந்திரவாதி லதா மண்டபத்துக்குள் நுழைந்தான். தங்க விளக்கின் சுடர் ஒளி அவன் முகத்தின் மீது விழுந்தது. ஏற்கனவே பார்த்த முகமாயிருக்கிறதே, யார் இவன்? ஆம், திருப்புரம்பியம் பள்ளிப்படையினருகில் நள்ளிரவில் கூடியிருந்த மனிதர்களில் ஒருவன் இவன். பையிலிருந்து பொன் நாணயங்களை கலகலவென்று கொட்டியவன். ஆழ்வாருக்கடியானை கண்ட இடத்தில் உடனே கொன்றுவிடுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிய ரவிதாசன்தான் இவன். வரும்போதே அவன் முகத்தில் கோபம் கொதித்தது. மலர்படுக்கையில் சாந்த வடிவமாய் அமர்ந்திருந்த நந்தினியை கண்டதும் அவனுடைய பூனை கண்கள் வெறிக்கண்ணல் வீசின. மஞ்சத்தின் எதிரில் கிடந்த பலகையில் உட்கார்ந்து கொண்டு நந்தினியை உற்று பார்த்து கொண்டு, ஓம் கிரீம் கிரம் பகவதி சக்தி சண்டிகேஸ்வரி என்று சில மந்திரங்களை சொன்னான். போதும், நிறுத்து. தாதிப்பெண் வாசற்படியில் உட்கார்ந்தபடி தூங்கி தொலைத்து விட்டால் போல் இருக்கிறது. சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல். அவர் கோட்டைக்குள் வந்துவிட்டார் என்றாள் நந்தினி. அடி பாதகி என்று ரவிதாசன் கூறியது நாகப்பாம்பு சீறுவது போல் தொனித்தது. யாரை சொன்னாய் என்று நந்தினி சாந்தமாகவே கேட்டாள். நன்றி கெட்ட நந்தினியைத்தான், பழுவூர் இளையராணியைத்தான், உன்னைத்தான் என்று ரவிதாசன் தன் ஒரு கை விரலால் அவளை சுட்டி காட்டினான். நந்தினி மௌனமாயிருந்தாள். பெண்ணே, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை நீ மறந்து விட்டாய் போல் இருக்கிறது. அவற்றை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றான் ரவிதாசன். பழைய கதை இப்போது எதற்கு என்றாள் நந்தினி. இப்போது எதற்கு என்றா கேட்கிறாய்? சொல்கிறேன், ஞாபகப்படுத்திவிட்டு பிற்பாடு சொல்கிறேன் என்றான் ரவிதாசன். அவனை தடுப்பதில் பயனில்லை என்று கருதியவளைப் போல் நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். ராணி, கேள். 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் நடுநிசையில் வைகை நதிக்கரையில் உள்ள மயானத்தில் ஒரு சிதை எரிந்து கொண்டிருந்தது. சாஸ்திரப்படி புரோகிதர்களைக் கொண்டு அந்திம கிரியை ஒன்றும் அங்கு நடக்கவில்லை. காட்டில் காய்ந்து கிடந்த கட்டைகளையும் குச்சிகளையும் இலைச்சருகுகளையும் கொண்டு வந்து அச்சிதையை அடுக்கினார்கள். மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த ஒரு உடலை கொண்டு வந்து அந்த சிதையில் இட்டார்கள். பிறகு தீ மூட்டினார்கள். காட்டுக்கட்டைகளில் தீ நன்றாக பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது காட்டு நிழலிலிருந்து உன்னை சிலர் பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். உன் காலையும் கையையும் கட்டி போட்டிருந்தார்கள். உன் வாயில் துணி அடைத்திருந்தது. என்று அழகாக பூ வைத்து கொண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, அந்த கூந்தல் விரிந்து தரையில் புரண்டு கொண்டிருந்தது. உன்னை அம்மனிதர்கள் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த சிதையில் உயிரோடு போட்டு கொளித்துவிட எண்ணி இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் தீ நன்றாக எரியட்டும் என்று அவர்களில் ஒருவன் சொன்னான். உன்னை அங்கேயே போட்டுவிட்டு அந்த மனிதர்கள் தனித்தனியே ஒரு பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள். அதை நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். அவர்கள் அனைவரும் சபதம் கூறி முடித்த பிறகு உன்னை நெருங்கினார்கள். அதுவரை சும்மா இருந்தவள் கட்டுமிருந்த உன் கைகளால் ஏதோ சமிக்கை செய்ய முயன்றாய். உன் கண்களை உருட்டி விழித்து புருவத்தை நிறுத்து கஷ்டப்பட்டாய். அவர்களில் ஒருவன், இவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாளடா என்றான். பழைய கதையாகத்தான் இருக்கும், தூக்கி சிதையில் போடு என்றான் இன்னொருவன். இல்லையடா, தீயில் போடுவதற்கு முன்னால் என்னதான் சொல்கிறாள், கேட்டுவிடலாம். வாயிலிருந்து துணியை எடு என்றான் மற்றொருவன். அவனே அவர்களுக்கு தலைவனானபடியால் உள் வாயிலிருந்து துணியை எடுத்தார்கள். நீ அப்போது என்ன சொன்னாய் என்பது நினைவிருக்கிறதா பெண்ணே என்று ரவிதாசன் கேட்டுவிட்டு நிறுத்தினான். நந்தினி மறுமொழி சொல்லவும் இல்லை, அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. நெஞ்சில் குடிக்கொண்டிருந்த அருவருப்பையும் பீதியையும் அதே சமயத்தில் பயங்கர சங்கல்பத்தின் உறுதியையும் அவள் முகமண்டலம் காட்டியது. அவளுடைய கரிய கண்களிலிருந்து இரு கண்ணீர் துளிகளும் ததும்பி நின்றன. பெண்ணே, பேச மாட்டேன் என்கிறாய்? வேண்டாம், அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். அந்த மனிதர்களைப் போலவே நீயும் பழிவாங்கும் விரதம் பூணப்போவதாக சொன்னாய்.
பழி வாங்குவதற்கு அவர்களை காட்டிலும் உனக்கே அதிக காரணம் உண்டு என்று சத்தியம் செய்தாய். உன்னுடைய அழகையும் மதியையும் அதற்கே பயன்படுத்துவதாக கூறினாய். அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி புரிவதாகவும் சொன்னாய். சபதத்தை நிறைவேற்றியதும் நீயே உன் உயிரை விட்டுவிட தீர்மானித்திருப்பதாகவும் ஆணையிட்டு சொன்னாய். உன்னை மற்றவர்கள் நம்பவில்லை, ஆனால் நான் நம்பினேன். நம்பி உன்னை தீயில் போட்டுவிடாமல் தடுத்தேன். உன் உயிரை தப்புவித்தேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று ரவிதாசன் கூறி நிறுத்தினான். நந்தினி சற்று திரும்பி அவனை பார்த்து, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறாயே, என் நெஞ்சில் அவ்வளவும் தீயினால் எழுதியது போல் எழுதி வைத்திருக்கிறதே என்றாள். பின்னர் ஒரு நாள் நாம் எல்லோரும் அகண்ட காவிரி கரையோரமாக காட்டு வழியில் போய்கொண்டிருந்தோம். திடீரென்று பின்னால் குதிரை வீரர்கள் வரும் சத்தம் கேட்டது. அவர்கள் போகும் வரையில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக காட்டில் ஒளிந்து கொள்ள தீர்மானித்தோம். ஆனால் நீ மட்டும் அத்தீர்மானத்தை மீறி வழியிலேயே நின்றாய். அந்த வீரர்கள் உன்னை பிடித்து கொண்டார்கள். அவர்களுடைய தலைவனாகிய பழுவேட்டரையன் உன்னை கண்டு மயங்கி உன் மோக வலையில் விழுந்தான். அவனை நீ மணந்தாய். என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் நான் ஏமாந்து விட்டதாக என்னை இடித்து கூறினார்கள். நான் உன்னை விடவில்லை. எப்படியோ ஒரு நாள் உன்னை தனியே பிடித்து கொண்டேன். துரோகியாகிய உன்னை கத்தியால் குத்தி கொன்றுவிட எண்ணினேன். மறுபடியும் நீ உயிர் பிச்சை கேட்டாய். நம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்திருப்பதாக கூறினாய். இந்த அரண்மனையில் இருந்தபடியே எங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வதாக சத்தியம் செய்தாய். இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று கேட்டுவிட்டு நிறுத்தினான் ரவிதாசன். இதெல்லாம் உண்மைதான். யார் இல்லை என்றார்கள்? எதற்காக திருப்பி திருப்பி சொல்கிறாய்? இப்போது நீ வந்த காரியத்தை சொல்லு என்றாள் நந்தினி. இல்லை பெண்ணே, உனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டாய். பழுவூர் அரண்மனையின் சுகபோகத்தில் அழுந்தி உன் சாபத்தை மறந்துவிட்டாய். அறுசுவை உண்டி அறிந்தி ஆடை ஆபரணங்கள் புனைந்து சப்ரகூட மஞ்சத்தில் பட்டு மெத்தையில் உறங்கி தங்க பள்ளக்கில் பிரயாணம் செய்யும் ராணினி. உனக்கு பழைய ஞாபகங்கள் எப்படி இருக்கும்? சீச்சி, இந்த மஞ்சமும் மெத்தையும் ஆடை ஆபரணமும் யாருக்கு வேண்டும்? இந்த அற்ப போகங்களுக்காகவா நான் உயிர் வாழ்கிறேன்? இல்லவே இல்லை. அல்லது வழியில் போகிற வாலிபனுடைய சௌந்தரிய வதனத்தை கண்ட மயிலில் பழைய பழி வாங்கும் எண்ணத்தை மறந்திருக்கலாம் அல்லவா? நந்தினி சிறிது துணுக்கம் அடைந்தாள். அதை உடனே சமாளித்துக் கொண்டு, பொய், முழு பொய் என்றாள். அது பொய்யானால் நான் இன்று வரப்போவதாக முன்னதாக சொல்லி அனுப்பியிருந்தும் வழக்கமான இடத்துக்கு உன் தாதி பெண்ணை ஏன் அனுப்பி வைக்கவில்லை? அனுப்பி வைத்துதான் இருந்தேன். உனக்கு வைத்திருந்த ஏணியில் இன்னொருவன் ஏறி வந்துவிட்டான். அந்த மூடப்பெண் அவனை நீதான் என்று எண்ணி அழைத்து கொண்டு வந்துவிட்டாள். அது என்னுடைய குற்றமா? யாருடைய குற்றமாயிருந்தால் என்ன? இன்னும் ஒரு கணத்தில் என் உயிருக்கு ஆபத்து வருவதாய் இருந்தது. அந்த வாலிபனை தேடி வந்த கோட்டை காவலாளர் என்னை பிடித்துக் கொள்ள இருந்தார்கள். இந்த அரண்மனைக்கு பக்கத்து காட்டிலுள்ள குளத்தில் மூச்சு திணறும் வரையில் முழுகியிருந்து அவர்கள் போன பிறகு தப்பித்து வந்தேன். சொட்ட சொட்ட நனைந்து வந்தேன். உனக்கு அது வேண்டியதுதான். என்னை சந்தேகித்த பாவத்தை அந்த முழுக்கினாய் கழுவிக்கொண்டாய். பெண்ணே, சத்தியமாக சொல், அந்த வாலிபனுடைய அழகில் நீ மதிமயங்கி விடவில்லையா? சீச்சி, இது என்ன வார்த்தை? ஆண் பிள்ளைகளின் அழகை பற்றி யாராவது பேசுவார்களா? இந்த வெட்கங்கெட்ட சோழ நாட்டிலேதான் அரசன் அழகன் என்று கொண்டாடுவார்கள். ஆண் பிள்ளைகளுக்கு அழகு உடம்பில் உள்ள போர்த்தழும்புகள் அல்லவா? நன்றாக சொன்னாய். இதை நீ உண்மையாக சொல்லும் பட்சத்தில் அந்த வாலிப வழிப்போக்கன் இங்கு எதற்காக வந்தான்? முன்னமே சொன்னேனே, நீதான் என்று எண்ணி வாசகி அவனை அழைத்து கொண்டு வந்தாள் என்று. என்னிடம் கூட கொடுக்காத உன் முத்திரை மோதிரத்தை அவனிடம் ஏன் கொடுத்தாய்? அவனை இவ்விடம் தருவித்து பேசுவதற்காகவே கொடுத்தேன். இப்போது அம்மோதிரத்தை அவனிடமிருந்து வாங்கி கொண்டு விடப் போகிறேன். எதற்காக அவனை தெரிவித்தாய்? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன சல்லாபம் செய்து கொண்டிருந்தாய்? ஒரு முக்கியமான லாபத்தை கருதியே அவனுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்தேன். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள அவனால் பெரிய அனுகூலம் ஏற்படும். அடிப்பாதகி, கடைசியில் உன் பெண் புத்தியை காட்டிவிட்டாயா? யாரோ முன்பின் தெரியாத வாலிபனிடம் நமது ரகசியத்தை வேணில் ஏன் பதறுகிறாய்? நான் ஒன்றும் அவனிடம் சொல்லிவிடவில்லை. அவனிடமிருந்துதான் ரகசியத்தை கிரகித்துக் கொண்டேன். என்ன கிரகித்துக் கொண்டாய்? இவன் காஞ்சியிலிருந்து பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான். பழையாறையில் உள்ள பெண் புலிக்கு கொண்டு போகிறான். அதை என்னிடம் காட்டினான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீ வந்து விட்டாய்.
ஓலையுமாயிற்று எழுத்தானியுமாயிற்று. இதனாலெல்லாம் நமக்கென்ன உபயோகம்? உன்னுடைய அறிவின் ஓட்டம் அவ்வளவுதான். புலிக்குளத்தை அடியோடு அழிப்பது என்று நாம் விரதம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண் புலிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் புலியினாலும் குலம் வளரும் என்பதை மறந்துவிட்டீர்கள். அது மட்டுமல்ல, தற்போது சோழ ராஜ்யத்தை ஆளுவது யார் என்று எண்ணியிருக்கிறாய்? பலமிழந்து செயலிழந்து நோய்ப்படுக்கையில் படுத்திருக்கும் கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? இல்லை, உன்னை ராணியாக பெரும் பாக்கியம் பெற்ற தனாதிகாரி பழுவேட்டரையர்தான். இது உலகம் அறிந்ததாயிற்றே. அதுவும் தவறு. உலகம் அப்படி எண்ணுகிறது. இந்த கிழவரும் அப்படி எண்ணியே ஏமாந்து போகிறார். நீயும் அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருக்கிறாய். உண்மையில் பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டிதான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அரண்மனைக்குள் இருந்தபடி அந்த கர்வக்காரி சூத்திர கயிற்றை இழுத்து எல்லோரையும் ஆட்டி வைக்க பார்க்கிறாள். அவளுடைய கோட்டத்தை நான் அடக்குவேன். அதற்காகவே இந்த வாலிபனை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். ரவிதாசனுடைய முகத்தில் வியப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அறிகுறிகள் தென்பட்டன. நீ பெரிய கைகாரிதான், சந்தேகமில்லை. ஆனால் இதெல்லாம் உண்மை என்று என்ன நிச்சயம்? உன்னை எப்படி நம்புவது என்றான். அந்த வாலிபனை உன்னிடமே ஒப்புவிக்கிறேன். நீயே அவனை சுரங்க வழியில் கோட்டைக்கு வெளியே அழைத்து கொண்டு போ. பழையாறைக்கு அருகில் சென்று காத்திரு. குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கே அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வா. அவன் தப்பித்துக் கொள்ள பார்த்தாலும் உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் உடனே கொன்றுவிடு என்றாள் நந்தினி. வேண்டாம் வேண்டாம், நீயும் அவனும் எப்படியாவது போங்கள். அவனை சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் கோட்டைக்குள் இப்போது தேடுகிறார்கள். வெளியிலும் சீக்கிரத்தில் தேடப்போகிறார்கள். அவனோடு சேர்ந்து போனால் எனக்கும் ஆபத்து வரும். நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லு. வந்த காரியம் என்னவென்று நீ இன்னமும் தெரிவிக்கவில்லையே. காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகிவிட்டது. இலங்கைக்கு போகிறவர்கள் பாடு ரொம்பவும் கஷ்டம். அங்கே வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன என்ன செய்ய சொல்கிறாய்? இன்னும் பொன் வேண்டுமா? உங்களுடைய பொன்னாசைக்கு எல்லையே கிடையாதா? பொன் எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு அல்ல, எடுத்த காரியத்தை முடிப்பதற்காகத்தான். பெண் எதற்காக உன்னை இங்கு விட்டு வைத்திருக்கிறோம்? இலங்கைக்கு போகிறவர்களுக்கு சோழ நாட்டு பொன் நாணயத்தினால் பயனில்லை. இலங்கை பொன் இருந்தால் நல்லது. இதை சொல்வதற்கு ஏன் இத்தனை நேரம்? நீ கேட்பதற்கு முன்னே நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நந்தினி கூறி தான் இருந்த மஞ்சத்தின் அடியில் குனிந்தாள். ஒரு பையை எடுத்து ரவிதாசன் கையில் தந்தாள். இது நிறைய இலங்கை பொற்காசு இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ, அவர் வரும் நேரமாகிவிட்டது என்றாள். ரவிதாசன் பையை வாங்கி கொண்டு புறப்பட்ட போது, கொஞ்சம் பொறு, அந்த வாலிபனை கோட்டைக்கு வெளியிலாவது கொண்டு போய் விட்டுவிடு. அப்புறம் அவன் வேறு பாதையில் போகட்டும். சுரங்க வழியை அவனுக்கு காட்டி கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று இருண்ட மாளிகை பக்கம் பார்த்தாள். அங்கே ஒன்றும் தெரியவில்லை. விரல்களினால் சமிக்கை செய்தாள். லேசாக கையை தட்டினாள். ஒன்றிலும் பலன் இல்லை. அவளும் ரவிதாசனும் லதா மண்டப பாதை வழியாக சிறிது தூரம் சென்றார்கள். அந்த பிரம்மாண்டமான இருள் மாளிகையில் அங்கிருந்து பிரவேசிக்கும் வாசலை நெருங்கினார்கள். ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை. சுற்றும் முற்றும் நாலாபுரத்திலும் அவனை காணவில்லை. இணைவோம் அத்தியாயம் 37. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி.